விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே ஊழல் அரசியல்வாதிகளை மட்டும் தான் பார்த்திருக்கேன். ஓட்டு போடும்போது கூட இருக்கிற பாத்திரங்கள்ல எதுல ஓட்ட ஓடசல் குறைவு அப்படிங்கறத பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுற ஒரு அவல நிலை தான் இவ்வளவு நாளா இருந்துட்டு வந்திருக்கு. அரசியல் குறித்த என்னுடைய பெரிய கனவே ஒரு நல்ல தலைவர் நம்ம நாட்டுக்கு கிடைச்சிட மாட்டாரா அப்படிங்கிறது தான். ஒரு நல்ல தலைவர்ன்ட்டு நான் என்ன மீன் பண்றேன்னா, திறமையான ஊழலை எதிர்க்கிற, அரசியல்னா வெறுத்து ஒதுங்குற மக்களை நிறுத்தி, இல்லை இல்லை அரசியல் ரொம்ப நல்ல விஷயம், என் கூட சேர்ந்து வாங்க அப்படின்ட்டு கைப்பிடித்து அழைத்து சென்று அரசியல் பழக்கி தரும் ஒரு தலைவர். அப்படி ஒரு தலைவர் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கமல்ஹாசன் முன்னெடுக்கும் அரசியல் பல லட்சம் இளைஞர்களின் கனவுகளில் இடம்பெற்றிருந்த அரசியல். இப்படி கூட அற வழியில் அரசியல் செய்யலாம்னு காமிக்க போகிறாரு. சினிமாவில் எப்படி இவருக்கு பின்னாடி வரப்போகிறவங்க எல்லாருக்கும் இவர் ஒரு முன்மாதிரியாக இருக்க போகிறாரோ, அதே மாதிரி அரசியலிலும் இவருக்கு பின்னாடி வரப்போகிற எல்லாருக்குமே இவர் ஒரு முன்மாதிரியாக இருக்க போகிறாரு அப்படின்ட்டு நான் உறுதியாக நம்புகிறேன். இவரோட போட்டி போடுறதுக்காக வேறு வழியே இல்லாமல் அனைத்து கட்சிகளை சேர்ந்த அரசியல்வாதிகளும் தங்களோட செயல்பாடுகளை நல்ல வழிக்கு மாத்திக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இவரோட பல படங்களை பார்த்துட்டு எவ்வளவு சூப்பரான படம், இதே அன்னைக்கு ஓடல அப்படின்ட்டு வியாகியானம் பேசும் மக்கள் அன்னைக்கு அந்த படங்களை ரிலீஸ் டைம்ல சப்போர்ட் பண்ணாம வேற ஒரு குப்பையான மசாலா படங்களை சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற உண்மையை தவறை எண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி கமல்ஹாசனின் பல படங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி கமல்ஹாசன் முன்னெடுக்கும் நல்ல அரசியலுக்கும் நேர்ந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சினிமானா பரவாயில்ல, ஒரு படத்தில் விட்டதை இன்னொரு படத்தில் அவர் பிடிச்சிடுவாரு. பட் இது அரசியல், போனால் போனது தான், அண்ட் நஷ்டம் நமக்கு தான், பின்னாடி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஒரு சில கருத்தியல் வேறுபாடுகள், சினிமா சம்பந்தப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இதெல்லாம் தாண்டி கமல்ஹாசனுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் நமக்கும் நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்கும் ரொம்ப நல்லதுன்ட்டு நான் நம்புகிறேன். தமிழராக நாம் தொலைச்ச பல அடையாளங்களையும் பெருமைகளையும் மீட்டெடுக்க கமல்ஹாசன் என்னும் தலைவனாலும் அவர் வழி நடக்கவிருக்கும் மக்களாலும் மட்டுமே முடியும் என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. ஸோ கமல்ஹாசனுடன் கூடி நடப்போம், தொலைத்த தமிழர் பெருமைகளை மீட்டெடுப்போம்.